வீட்டில் குழந்தைங்க சரியாக சாப்பிட்லனாக்க அவங்களுக்கு வந்து திருஷ்டி பட்டிருக்கும். அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எரியெண்ணெய் காய்ச்சி ஊற்றுறதுன்னு சொல்லி சொல்லி செய்வாங்க வீட்டில். இப்போ அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். குழந்தைங்க என்ன சாப்பிட்லையோ, இட்லியோ இல்லை சாதமோ, அவங்களுக்கு என்ன சாப்பிட மாட்டாங்களோ அந்த ஃபுட்டை வந்து அது மேலே வச்சுக்கணும். நல்லா நம்ம ஸ்மோக் வர அளவுக்கு சூடு பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயை வந்துட்டு அந்த சாப்பாட்டு மேலே மூணு தடவை ஊற்றணும். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபயர் ஆகி நல்லா ஸ்மோக் வரும். அதை வந்துட்டு குழந்தைங்க நல்லா முகந்து பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. கஷாயம் கஷாயம் பாரு.